ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து செல்லிங் வேவ் சைக்காலஜி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து மொத்தம் மூணு வேவ் அப்படின்னு பிரிக்கலாம். நம்ம வேவ் ஒன், வேவ் டூ, வேவ் த்ரீ அப்படின்னு பிரிக்கலாம். உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, நம்ம நிஃப்டி வந்து பீக் வந்து 18,600 அந்த ரேஞ்சுக்கிட்ட போயிருக்கு. அதிலிருந்து 17,000 வந்தது. ஸோ இந்த வேவ் ஒன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 17,000 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 முறை கிட்டத்தட்ட போயிட்டு மேலே வந்து போயிட்டு மேலே வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இது எதை குறிக்குதுன்னா, பீப்புள் வேர் புல்லிஷ். ஸோ இறங்கியிருக்கு, நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எவ்ரி ஒன் வேர் பையிங் த டிப். ஓகே, தட் இஸ் கால்டு வேவ் ஒன் சைக்காலஜி. அது வந்து பணத்தை வச்சுக்கிட்டு எல்லாருமே அதை வாங்குவாங்க. ஸோ பணம் பண்ணிடுவோம், ஏறும் அப்படிங்கிற நம்பிக்கை. ஏன்னா புல்லிஷ் அவுட்லுக் இருக்குது பங்குகள்லையும் பங்கு மார்க்கெட்லையும். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ இதோட ஒத்து போனீங்கன்னா, அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா அந்த வட்டி வீதங்கள் ஏற்ற போகிறேன்னாங்க, ஆனால் உடனடியாக ஏற்றலை, அதை ஃபாஸ்டன் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நியூஸ், அதாவது ஒரு வட்டி வீதத்தை ஏற்றுவோங்கிறத அப்ஜெக்டிவ், ஆனால் இன்றைக்கி ஏற்றலை, அடுத்த வாட்டி ஏற்றலை, அதுக்கு அடுத்த வாட்டி ஏற்றலை, அந்த மாதிரி போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே போனாங்க. ஸோ ஆல்வேஸ் நம்ம பீப்புள் என்னென்னா, இந்த வாட்டியும் ஏற்ற மாட்டான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. பட் ஆனால் பங்குச்சந்தை வந்து அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட 200-day மூவிங் ஆவரேஜுக்கு கீழே நாஸ்டாக்கும் டவு ஜோன்ஸும் போயிருச்சு. நம்ம ஊரில் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 200-day மூவிங் ஆவரேஜுக்கிட்ட எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் கிட்ட தான் இருக்குது. இப்போ அதை விட கொஞ்சம் கீழே தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்ட் ஒன், வேவ் ஒன். வேவ் டூ, அந்த சைக்காலஜி எப்படி இருக்கும்னா, எல்லாருமே ஃபஸ்ட் இதில் பையிங் த டிப், செகண்ட் வேவ்ல க்ரையிங் ஆன் த டிப். அந்த டயத்தில் என்ன ஆகும்னா, மக்கள்கிட்ட பணம் இருக்காது, ஃபுல்லாக ஆல்ரெடி வாங்கி வச்சுருப்பாங்க, இல்லை இறங்கியிருக்கு, இறங்கின ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கணும்னு ஆல்ரெடி வாங்கியிருப்பாங்க. அவங்க என்ன நிலமை இருக்கும்னா, ஒரு கவுண்டரை வித்து இன்னொரு கவுண்டர் வாங்கணுங்கிற சூழ்நிலையில் தான் தள்ளப்படுவாங்க செகண்ட் வேவ்ல. ஸோ தேவர் சிம்பிளி க்ரையிங் ஆன் த டிப். ஆனால் இப்போ அதுக்கான சூழல் வந்து பார்த்தீங்கன்னா, வட்டி வீதங்களோட அந்த பிரச்சனையோடு சேர்ந்து இப்போ ஒரு வார் க்ளவுடு, ஓகே, ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், அதுக்கப்புறம் க்ரூடு ப்ரைஸ், அதோட பக்க விளைவுகள் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூடு ப்ரைஸ். ஸோ இந்த மாதிரி ஏற ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்தியாவுக்கு வந்து இந்த வார்னால் என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்டவங்க பூரா இப்போ வந்து என்னென்னா, க்ரூடு வந்து $110 தாண்டி இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்மளோட ட்ரேட் டெபிசிட் ஒய்டன் ஆகும், தங்கம் விலை ஏற ஆரம்பிச்சிருக்கு, ஆல் கமாடிட்டிஸ் ஏற ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நீங்கள் ஆட்டோமொபைல் கம்பெனிஸை பற்றி நம்ம நேற்று பேசியிருந்தோம், முந்தா நாள் பேசியிருந்தோம், சேல்ஸ் வந்து மந்த நிலைமையில தான் தள்ளியிருக்கு. அவங்களோட ரா மெட்டீரியல் பூரா என்ன, கமாடிட்டிஸ் தானே. ஸோ ரா மெட்டீரியல் ப்ரைஸ் ஏற ஏற அவங்களால விலை இன்னும் ஏற்ற முடியாட்டின்னா, தே மே எண்ட் அப் இன் லாஸ், இட் வில் அஃபெக்ட் தர் மார்ஜின். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா, ரிசல்ட்ஸ் நல்லா வராது, ஃபண்டமெண்டல்ஸ் அஃபெக்ட் ஆகும், சேல்ஸ் க்ரோத் இருக்காது. ஆனால் நம்ம மார்க்கெட்டில் வாங்கின எல்லா ஷேருமே விலை இறங்கியிருக்கும். அப்போ இதை விட அது பெட்டரா, இதை விட அது பெட்டரான்னு சொல்லி ஒன்றை வித்து ஒன்றை வாங்குவாங்க மக்கள். இந்த நிலைமையில தள்ளப்படுவாங்க வேவ் டூ. வேவ் த்ரீ வந்து யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு கிராஷ் இருக்கும். அது வந்து உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இருக்கலாம், இது வந்து வரும்னு நான் சொல்லலை, இருக்கலாம். இப்போ இன்னைக்கு வந்து டாபிக் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியா ருபி வர்சஸ் ரூபிள் ட்ரேட் அப்படிங்கிறது ஒரு சாத்தியம், நம்ம க்ரூடு ரஷ்யாவிலேருந்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியா. இது வந்து என்னென்னா, அந்த காட்ஸா அப்படிங்கிற ஒரு அமெரிக்க அமைப்பு அந்த சாங்ஷனுக்கு எகெயின்ஸ்டா, இப்போ அமெரிக்கா இந்தியா மேலே சாங்ஷன் பண்ணுமா பண்ணாதா கேள்வி. அவங்க வந்து இப்போ அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இஃப் சம்திங் ஹேப்பன், அந்த நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுவோம். அன்னைக்கு இந்த செகண்ட் வேவ்ல ஒன்றை வித்து ஒன்றை வாங்கினவங்க நிலைமை என்னன்னா, ஏண்டா பங்கு சந்தைக்குள்ள வந்தோம் அப்படிங்கிற சூழ்நிலை உருவாகும். இப்போவே பாருங்க, இன்னைக்கு தமிழ் பேப்பரில் இங்கே கோயம்புத்தூர் லோக்கலில் சம்படி ஒரு 20 லட்ச ரூபாயை விட்டுட்டு ஹி கமிட்டட் சூசைட். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட் நியூஸ் நிறையா வர ஆரம்பிக்கும். நம்ம அன்னைக்கு வந்து வாங்கினவங்கெல்லாம் என்னென்னா, பழியை தூக்கி யார் மேலே போடுறது, ஃப்ரெண்டா, புரோக்கரா, அட்வைசரா? ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஃப்ரெண்டு, இந்த இவன் நம்ம பேச்சை கேட்டு தான், இவன் தான் கூட்டிகிட்டு போய் கெடுத்தான் அப்படிம்பாங்க. ஸோ அந்த நிலைமைக்கு தள்ளக்கூடாது நம்ம. ஸோ நம்ம நம்மளை பொறுமையாக இருக்க கற்றுக்கணும். கொக்கு மாதிரி காத்துக்கிட்டு இருந்து யூ ஹேவ் டு ஹண்ட் இட். இல்லைன்னா என்ன, ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண போகிறோம், நத்திங் ராங், அடுத்து வர்ற பஸ்ஸில் நம்ம ஏறி போகிறோம், அவ்வளோதான். ஸோ வி ஹாவ் டு வெயிட். ஸோ தீஸ் ஆர் ஆல் த த்ரீ வேவ்ஸ் அண்ட் அந்த வேவ்ஸ் ஆன வேவ்க்கான சைக்காலஜி. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும், நம்ம வியூயர்ஸ், நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே அந்த தேர்டு வேவ் முடிய பணத்தை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பொறுமை இருக்கணுங்கிறதுக்கு தான், மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிக்கணும்
அப்படிங்கிறது தான் இதை பற்றி நம்ம பேசுகிறோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஆல்.